ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்றைக்கி நம்ம சட்டமடி யூடியூப் சேனலில் டிடிஎஃப் வாசல் நிலைமை தற்போது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, 14ஆம் தேதி புதன்கிழமை பூதனூர் எல்லைக்கு உட்பட்ட பாலக்காடு பைபாஸ் பக்கத்தில் ரொம்ப ரேஷாக வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்கள், பூதனூர் காவல் நிலையத்தில் இருக்க பன்னீர்செல்வம் அவர்கள் ரோந்து போகும்போது பார்த்தேன். அவர் வந்து தலைமை காவலராக இருக்காரு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி தாமரை செல்வன், தாமரை கண்ணன்ற எஸ்ஐ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க 20ஆம் தேதி. 20ஆம் தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோடனே டிடிஎஃப் வாசனும் ஜிபி முத்து அவர்களும் இரண்டு பேரும் அப்காண்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கோர்ட்டில் ஏபி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் என்னென்ன கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐபிசி 279 ரெண்டு செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் 1988 184 செக்ஷன். ஐபிசி 279 சொல்லுதுன்னா, மனித உயிருக்கு ஆபத்து உண்டாக்கும் வகையில் ஒரு வாகனத்தை அஜாக்கிரதையாக ஓட்டுறது, அதுக்கு வந்து 6 மாத சிறையும் 1000 ரூபா ஃபைனும் இருக்குது. அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட் 185 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வண்டியை வந்து ரொம்ப டிரைவிங் டேஞ்சரஸாக வண்டி ஓட்டி பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறது, அதன் மூலம் ஏதாவது விபத்து நேர்ந்துட கூடாது அப்படின்றதுக்காக அந்த செக்ஷனு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஜெயில், 1000 ரூபா ஃபைனு. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 நாள் அப்கானில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று மதுக்கரை கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரணடைஞ்சிருக்காரு, ஏபி வாங்கிட்டு போய் சரணடைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் நேற்றே ரிலீஸ் ஆயிருக்காரு. வாசலில் ஒரு 100 பசங்க அப்படியே பயங்கரமாக இன்வைட் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. தயவு செய்து இது ஒரு பாடமாக இருக்கட்டும். அவர் பண்ணுற ஸ்டண்ட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் பிரகாரம் நம்மளுக்குன்னு ஒரு சட்டத்திருத்தம் இருக்குது. இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் ரோட்லன்னு இருக்குது. அதெல்லாம் தாண்டி மனித உயிருக்கு ஆபத்து வகிக்கும் வகையில் உண்டாக்கும் வகையில் பண்ணாங்கன்னா இப்படி தான் காவல்துறை பண்ணுவாங்க. நீதித்துறையும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த 4 நாள் அவர் அப்காண்டாக இருந்த நேரம் சட்டம்னா என்ன, நீதித்துறைனா என்னன்ற பயம் நெஞ்சில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இளைஞர்கள், முக்கியமாக இந்த 17 வயசுலேருந்து இந்த 15, 16 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள பசங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு வச்சிருக்கார், சந்தோஷம் தான். அவர் டிரைவ் போட்டும் எவ்வளவு பேர் டிரைவ் போறாங்க, லடாக் போறாங்க, நேபாள் போறாங்க, எல்லாருமே போறாங்க. ஆனா ஸ்பீடோ மீட்டர் காமிச்சு நான் இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறேன், நான் இவ்வளோ பேர் வீலிங்கில் பண்ண போகிறேன், இவ்வளோ பேர் மற்றவங்களை உட்காந்து பயப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னால் சட்டம் சும்மா இருக்காது. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு படித்தவர்கள் யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து இளைஞர்கள் வீட்டில் போயிட்டு எனக்கு அந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுங்க, நானும் ஊர் ஊராக போகிறேன்னு சொல்லி தயவு செய்து யாரும் மாறாதீங்க. அவங்க என்னதான் நியாயப்படுத்தினாலும், என்னதான் சின்ன சின்ன பசங்க ஃபேன்ஸ் இருந்தாலும், அது வண்டி தான், வண்டியில் என்றைக்குமே ஆபத்து உண்டு தான். 4-வீலர் மாதிரி 2-வீலரு என்றைக்கு அதனால ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். தயவு செய்து நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த நிலைமை நாளைக்கு யாருக்கும் வரக்கூடாது. திரு அட்வொகேட் சரவணன்றவர் தான் இவருக்கு ஏபி போட்டு முன்ஜாமீன் போட்டு வெளியே எடுத்திருக்காங்க. தயவு செய்து இது ஒரு எல்லாரும் ஒரு பாடமா எடுத்துங்க. யாரும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் வண்டி ஓட்டணும்னு சொல்லி எடுத்துட்டு போவாதீங்க. இது ஒரு பாடம் எல்லாருக்குமே. இதுக்கப்புறமாச்சும் தயவு செய்து அவர் வேலையை தொடரட்டும், நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது என்னைக்குமே ரிஸ்க்கான ஒரு வேலை, அதை பார்த்து மற்ற இளைஞர்கள் கெடுத்துடக்கூடாது, கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் காவல்துறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு வெளியே வந்துட்டாரு, ஆனால் இந்த கேஸை கன்ஃபார்மாக அவர் பார்த்து தான் ஆகணும். கோர்ட்டில் எப்பெல்லாம் கேஸ் வருதோ அடுத்ததுக்கு காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் கேஸ் நடக்குதோ அப்பப்பெல்லாம் இவர் கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும், கேஸை முடிச்சு தான் ஆகணும். கேஸ் ஒரு சப்போஸ் இவர் பக்கம் சாதகமாக வராமல் ஜட்ஜ் ஐயா வந்து 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி அப்பீலுக்கு தான் போகணும். அதனால் இந்த மாதிரி கோர்ட்டுக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு பாதி நாள் கோர்ட்லேயே தான் போவோம். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இளைஞர்களும் பார்த்து எதுவும் தயவு செய்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு 100 பேர் வாசல் வந்து கூப்பிட்டு போனாங்கன்றீங்க, 100 பேர் வாசல் வந்து கூப்பிட்டு போனீங்க, ஏபி கிடச்சது, சப்போஸ் ஏபி கிடைக்கலனா அப்கான்லேயே தான் இருந்துருக்கணும் 4 நாள். அந்த 4 நாளுடைய மன உளைச்சல் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கம்பல்சரி. அதனால் தயவு செய்து இளைஞர்களால் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கெட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பகலுக்கு பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.